சமுத்சாரியமான கக்ஷாந்தர திமிர சம்ஹதிஹி அந்தப்புறம் அயாசீத். அந்த விலாசவதியினுடைய கர்ப்பத்தை கேட்டுட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு ராஜா வந்து அந்தப்புறத்துக்கு போறார் இல்லையா, அது வரைக்கும் பார்த்தோம். அங்க விலாசவதிய பார்த்தார், அதையும் பார்த்துட்டோமோ? ஆமா ஆமா, அவதரணக்க மங்களாம் விலாசவதியும் ததர்ஷ. அந்த அந்தப்புறத்துல எல்லாருனாலையும் இது பண்ணப்பட்ட அந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய விலாசவதியும் பார்த்தா. எல்லாரும் அவாவா பூர்ண பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பரிஜனங்கள் எல்லாரும் நின்றுட்டு இருக்கா அப்படிங்கறத. விலாசவதியும் ததர்ஷ. அதுக்கப்புறம் சசம்பிரம பரிஜன பிரசாரித கர தல அவலம்ப அவலம்பன அவலம்பன அவஷ்டம்பேன வாம ஜானு விநியஸ்த ஹஸ்த பல்லவம் உத்திஷ்டந்தீம் விலாசவதீம் அலம் அலம் இதி அதி ஆதரேண அத்தியாதரேண அத்தியாதரேணவா சரி அலம் அலம் அத்தியாதரேண தேவி ந உத்தாத்தவ்யம் இதி அபிதாய சக தயா தஸ்மின் ஏவ ஷைனியே பார்த்திவஹ சமுபாவிஷத் பிரமிஷ்ட தாமீகர சாருபாதே தவள உபச்சதே ச ஆசன்னே ஷயனாந்தரே சுகநாசஹ அபி நிஷீதத். ஸோ அங்கே வந்து ராஜா ராஜாவை வரவேற்கிறதுக்கு விலாசவதி எழுந்துக்கிறா. அதுக்கு எழுந்துக்கிறச்சே பக்கத்தில் வந்து ஒரு சர்வெண்ட் வந்து கையை நீட்டுறா, கையை பிடிச்சிண்டு அவள் எழுந்துக்கிறதுக்காக. அந்த கையை வந்து உதறி தள்ளிட்டு சம்பிரம பரிஜன பிரசாரித கரதல அவலம்ப அவஷ்டம்பேன ஓ இல்லை இல்லை சமுத்சாரித்தனுக்கு படித்தேன் நான் சசம்பிரமாங்கிறத. இல்லை அந்த இவ வந்து பரிஜன பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வெண்ட் வந்து சேவைக்கு பரபரப்போடு அப்படி கையை நீட்டுறா, அந்த கையையும் பிடிச்சிண்டு இன்னொரு கையினால் தன்னுடைய லெஃப்ட் இது முட்டி இருக்கேன் அங்கே வந்து இன்னொரு கையை வச்சுட்டு அவள் எழுந்துக்கிறாளாம், எழுந்துக்க ட்ரை பண்ணுறா விலாசவதி. ரைட்டா? ஸோ ச சம்பிரம பரபரப்புடன் பரிஜன சேவகரால் சேவகியால் பிரசாரித்த நீட்டப்பட்ட கரத்தல கையி அத அவலம்பன அவஷ்டம்பேன அது பிடிக்கணும், அது பிடிச்சுண்டு தன்னை வந்து அதை பிடிச்சிக்கிற அந்த கையை ஓகேயா ஒரு சப்போர்ட்டுக்கு. வாம ஜானு விநியஸ்த ஹஸ்த பல்லவம் அந்த இன்னொரு ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு அது வந்து வாம ஜானு லெஃப்ட்டுக்கு நீ அதில் வந்து கையை வெறிச்சுன் இருக்கா, ரெஸ்ட் பண்ணின் இருக்கா. ரைட்டா? ரெஸ்ட் பண்ணிண்டு உத்திஷ்டந்தீம் எழுந்துக்கிற விலாசவதியும் விலாசவதியினிடம் இப்போ ராஜாவை வரவேற்கிறதுக்காக எழுந்துக்கிறான். அப்போ ராஜா உடனே அலம அலமலம் அத்தியாதரேன அதி ஆதரேன ரொம்ப எக்ஸசிவ் கர்டசி வேண்டாங்கிறார். ஒரு உட்காந்து இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, எழுந்துக்க வேண்டான்னுட்டோம் அந்த மாதிரி இருக்கட்டும் தேவி நான் உத்தாதவியம் நீ எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தி அபிதாய தயாசகா அவளுடன் கூட தஸ்மின்னேவ சயனியே அந்த படுக்கையிலேயே பார்த்திவகா சமுபாவிஷத்து அவள் பக்கத்திலே உட்கார்ந்தார். இவர் சுகநாசர் வந்து பிரமிருஷ்ட சாமீகர சாருபாதே தவள உபச்சதே ச ஆசனே அங்கே பக்கத்தில் இன்னொரு ஒரு ஆசனம் இருந்தது. அந்த ஆசனத்துக்கு வந்து அப்படியே பிரமிருஷ்ட சாமீகர பிரமிருஷ்டங்கிறச்சு என்னென்னா அப்படியே இது பண்ணப்பட்ட டிசைன்ஸ் பண்ணப்பட்ட தங்கம் அந்த தங்கத்தினால ஆன ஒரு கால் அந்த ஆசனத்துக்கு அப்படி அழகாக இருக்கக்கூடிய கால்களை கொண்ட தங்கத்தினாலான காலை கொண்ட தவள உபச்சதே வெள்ள போர்வை மேலே போர்த்திருக்கு பெட்ஷீட்டு அந்த வெள்ளை ஷீட்டுனால அப்படியே கவர் பண்ணப்பட்டிருக்கிற ஆசனே சயனாந்தரே இன்னொரு ஒரு சயனம் இருக்கோ இல்லையோ இப்போ அங்கேயே பக்கத்தில் ஒரு கவுச் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மேலே சுகநாசகா நியஷீதத்து சுகநாசர் உட்கார்ந்தார். அத தாம் உபாரூட கர்ப்ப கர்ப்பாம் ஆலோக்கிய ஆலோக்கிய ஹர்ஷ பரம் அந்தரேன மனசா பிரஸ்துத பரிஹாசக ராஜா தேவி சுகநாசக பிருச்சதி எத் ஆக குலவர்தனா கிமப்பி
சத்யம் ததா ஏவ இதி உவாச்ச அத அவ்யக்த ஸ்மித ஸ்மித உச்சரித இல்ல சுரித ஸ்மித கபோல ஆதர லோச்சனா லஜ்ஜயா விலாசவதி தக்ஷணம் அதோ முகி தஸ்தௌ. தாம் உபாரூடகர்பாம் ஆலோக்கிய, அவள் அவளுக்கு வந்து குழந்தையோட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹர்ஷபரம் அந்தரேன மனசா, அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாத அந்த சந்தோஷம் வந்து அப்படியே இட் இஸ் சேர்னிங் இன் இஸ் மைண்ட், மந்தரம்னு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷத்துடன் கூடின அந்த ராஜா, ஃபில்ட் வித் ஜாய், ஹர்ஷபர மந்தரேன மனசா, அந்த அப்பேற்பட்ட மனதினால் சந்தோஷம் பூர்ணமாக இருக்கக்கூடிய மனதினால பிரஸ்துத பரிஹாசா ராஜா, ஒரு பரிஹாசத்தோடு ஆரம்பிக்கிறார் அவர் பேச்சை. தேவி சுகநாசகா பிரச்சதி, தான் கேட்கலையாம், சுகநாசர் கேட்கிறார் குலவர்தனா சொன்னதெல்லாம் ரைட்டா இல்லையான்னு கேட்கிறார் அப்படின்னு பரிகாசமா ராஜா கேட்கிறார். எதாக குலவர்தனா கிமபி, என்னமோ இந்த குலவர்தனா வந்து சொன்னா, தத் கிம் ததைவ, அது என்ன அப்படியே வாஸ்தவமா என்ன அப்படின்னுட்டு இது உவாச்ச ராஜா. அத அதை கேட்டுட்டு விலாசவதி என்ன பண்ணான்னா, வெட்கத்தினால ஸ்மிதம் தன் அவளுடைய முகமானது அப்படியே புஞ்சிரிப்பால் மலர்ந்து இருக்கிற முகத்தோடு அவள் வந்து கீழே பார்த்தா, அந்த க்ஷணம் வெட்கத்தினால அவள் வந்து அப்படியே தலை குனிஞ்சு நின்னான். அத அவ்யக்த ஸ்மித, அவ்யக்தன்னா ஏதோ ஒரு புஞ்சிரிப்பு, வியக்தம்னா நம் நன்ன பளிச்சுன்னு சிரிக்கிறது, ஈன்னு இழிக்கிறது இல்லாத அவ்வியக்தம், ஒரு ஒரு இன்டிஸ்டிங்க்ட் அந்த ஒரு ஒரு ஸ்மைல், அந்த புஞ்சிரிப்புனால சுரித, சுரித்தன புல்லம் பிரகாசமாக இருக்கக்கூடிய கபோல கண்ண பிரதேசம் அதர உதடு லோச்சனம் கண்ணு, இவைகளெல்லாம் அவளுடைய புஞ்சிரிப்புனால தெரிகின்ற ஒரு சிரிப்புடன் லஜ்ஜையா வெட்கத்துடன் விலாசவதி தட்சணம் அந்த க்ஷணத்தில் அதோமுகி தஸ்தௌ, முகத்தை கீழே இது பண்ணிட்டு நின்னா, அவ இருந்தா, தஸ்தவுன நிக்கலையே உட்கார்ந்து தானே இருக்கா, சோ தஸ்தவுன இங்க இருந்தாள், சுகநாசர் கேக்குறாரு உடனே அவளுக்கு வெட்கம், அதனால அப்படியே தலை குனிஞ்சு நின்னா. சுரித்த கபோல அதர லோச்சனா என்ன சொன்ன, சுரித்தம் கரிச்சே ஆக்சுவலி ஒரு ஒரு வெட்டப்பட்டுன்னு அர்த்தம் ஆக்சுவலி, பட் இங்க வந்து அது அப்படியே மலர்ந்து இருக்குன்னு அர்த்தம், பிரகாசமா நன்னா தெரியறது எல்லா இடத்துலயும் அர்த்தம், அந்த அவளுடைய ஸ்மிதம் வந்து சிரிப்பு வந்து அவ்வியக்தமா இருக்கு இல்லையா, அவ்வியக்தம்னா இட் இஸ் நாட் கிளியர், பட் இங்க வந்து சுரித்தம்னா அப்படியே ஸ்ப்ரெட் எவ்ரிவேர்னு அர்த்தம், எங்கெல்லாம்னா கபோல அதர லோச்சனா, கண்கள்லையும் அவளுடைய உதடுகள்லையும் அவளுடைய கன்னங்கள்லையும் அந்த அந்த சிரிப்பானது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, முகம் மலர்ந்துன்னு அர்த்தம். ततः क्रमेण यता समीहित गर्भ दोहद संपादन प्रमुदिता पूर्णे प्रसव समये पुण्ये अहनि अनवरत गल गलत नाडिका गलत नाडिका कलित कालकलैः बहिः अग्रहीत आग्रहीत பகிர் ஆக்ரஹீத ஆக்ரஹீத சாயைஹி கணக்கைஹி கிரஹீதே லக்னே பிரசஸ்தாயாம் வேளாயாம் சகல லோக ஹிருதய ஆனந்த காரிணம் விலாசவதி சுதம் அசூத. விலாசவதி சுதம் அசூத பிள்ளையை பெற்றாள், எந்த சமயத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்க, சகல லோக ஹிருதய ஆனந்த காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் அவளுடைய ஹிருதயத்திற்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுத்தாள், ரைட், அசூத பெற்றாள். அப்புறம் என்ன நாளில் அப்படிங்கிறது பாக்கியெல்லாம், ஓ இல்லை விலாசவதிக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் அதையும் முடிச்சுட்டும் அப்புறம் அந்த நாளினுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போவோம். முதல்ல ததகா கிரமேண, அதுக்கப்புறம் கிராஜுவலி இன் கோர்ஸ் ஆஃப் டைம் கிரமேண, யதா சமீஹித கர்ப்ப தோஹத, கர்ப்பம் மோது இருக்கக்கூடிய தோஹதம் கர்ச்சே
என்னென்னலாம் அவளுக்கு வந்து டிசையர்ஸ் இருக்குமோ, ஒரு மசக்கேன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது என்னென்னலாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ, இல்லை என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ. ஏன்னா இதில் வந்து ராமாயணத்தில் வர்றது வந்து அவளுடைய தோகத ஆசை மனோரதம் தான் வந்து சீதைக்கு போய் பாகீரதியை பார்க்கணும்னு சொல்லுவோம். அந்த நம்ம வந்து இப்போ காட்டில் எப்படி இப்படிலாம் சஞ்சாரம் பண்ணோமோ தனியாக இருக்கிறச்சு, அந்த காட்டில் எனக்கு திருப்பி போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும்போ, அதுக்காக அங்கே இட்ஸ் சோ ஹேப்பன்ட் அவ சொல்லி அதுக்கப்புறம் அந்த தூதன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பேச்சு நடக்கிறது ரூமர் அவளை பற்றி அப்படின்ன உடனே லக்ஷ்மணனை கொண்டு போய் அவளுடைய தோகத்தை பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக சொல்லி நீ கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்பா ராமணன் ராமன். அதனால் இந்த தோகத சமயத்தில் ஏற்படக்கூடிய எல் யதா சமீகிதம் என்னென்னலாம் ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் சம்பாதன பிரமுதிதா, அதெல்லாம் அவளுக்கு எல்லாரும் பண்ணாத தே ஃபுல்ஃபில்ட் இட் ரைட், பூர்த்தி செஞ்சதுனால சம்பாதன பிரமுதிதா சந்தோஷம் அடைந்த விலாசவதி சகல லோகா ஹிருதய ஆனந்த காரணம் சுதம் அசூத, உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றாள். எந்த சமயத்துல அப்படின்னா பூர்ணே பிரசவ மாசே பிரசவ சமயே, அந்த பிரசவத்தினுடைய ஒரு பீரியட் ஃபுல்லா பூர்ணமா முடிந்த பிறகு புண்ணிய அகனி புண்ணியமான ஒரு நாளில், அதுக்கப்புறம் அனவரத கிரகீத் அது இது என்னன்னா கணக்கைஹி கிரகீத லக்னே, கணக்கைஹி இந்த ஜோதிடர்களால் ஆர் ஆஸ்ட்ராலஜர்ஸ்னால உங்களுக்கு வந்து ஜோதிடர்கள்னால் கிரகீதே லக்னே கரெக்டான ஒரு லக்னம் அவ வந்து கணிக்கிறா, அந்த லக்னம் கணிக்கிற சமயத்துல அது கரெக்டா பிறந்தது. ஓகே, அதாவது இந்த குழந்தை பிறக்க போறதுங்கிறச்சி பிறந்த சமயத்தை கரெக்டா லக்னம் குறிக்கணுமோ இல்லையோ, அதை வந்து அந்த ஜோதிடர்கள்லாம் லக்னம் குறிக்கும் சமயத்தில் அந்த குழந்தை பிறந்தது ரைட். அந்த ஜோதிடர்கள் எப்படி லக்னம் குறிச்சா அப்படின்னா அனவரத கலத்து நாடிகா கலித கால கலைஹி பகிர் ஆக்ரஹீத சாயைஹி கணக்கைஹி, அங்க அந்த நாளை வந்து டைமை வந்து கவுண்ட் பண்றதுக்கு எப்படின்னா இந்த வாட்டர் கிளாக் இருக்குமோ இல்லையா, ஜலத்தினால ஆன ஒரு இது, அதுல இருந்து வந்து அனவரதம் கண்டினியூஸா கலத்து வழிகின்ற நாடிகா கலித அந்த நாடியை எண்ணுகின்ற ஒரு கால கலைகி காலத்தை சொல்லக்கூடிய யந்திரங்கள், அந்த யந்திரங்களை கொண்டு பகிர் ஆக்ரஹீத சாயைகி சூரியனுடைய சாயை எங்க விழருது அப்படிங்கிறத ஆக்ரஹீத மெஷர் பண்ணி அதையும் வந்து பரிமாணம் பார்த்து அந்த நிழலினுடைய சாயை சாரி நிழலினுடைய ஒரு பரிமாணத்தையும் பார்த்து சொல்லக்கூடிய கணக்கைகி அந்த கணக்கைகி அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காளே அவ அந்த ஜோதிடர்களினால் கிரகீத லக்னே லக்னம் எடுக்கப்பட்ட சமயத்தில் பிரசஸ்த வேளாயாம் நல்ல நேரத்தில் சுதம் விலாசவதி சுதம் அசூத பிள்ளையை பெற்றார். தஸ்மின் ஜாதே சரப சரபசம் சரபசம் இதஸ்ததஹ சரபசம் இதஸ்ததஹ பிரதாவிதஸ்ய பரிஜனஸ்ய சரண சத சங்க்ஷோப சலித க்ஷிதிதலஹ நிஸ்வார்யமானாந்தப்புர ஜன ஆபரண ஜங்கார மனோகர பூர்ண பாத்திர ஆஹரண விலுப்பியமான வசனபூஷண ராஜகுலே திருஷ்டி விருத்தி சம்பிரம அதிமகான் அபூத். திஷ்டி இல்ல அது திஷ்டி விருத்தி, திஷ்டினா ஆனந்தம்னு அர்த்தம், ஆனந்தத்தினுடைய ஒரு விருத்தி ஏற்படுறது, அதனால ஒரு பரபரப்பு மனசுல வந்து ஏராளமான ஆனந்தம் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அந்த ஆனந்தம் ஜாஸ்தி ஆனதுனால திஷ்ட விருத்தி அதனால் ஏற்பட்ட ஒரு சம்பிரமஹா பரபரப்பு, அந்த பரபரப்பானது அதிமகான அபூத்து பெருசா இருந்தது எங்கன்னா ராஜகுலே இதுல அந்தப்புரத்துல, அந்த அந்தப்புரத்துல இந்த கோலாகலமானது ஏற்பட்டது. அந்த கோலாகலம் எப்படி இருந்தது, திஷ்ட விருத்தி சம்பிரமஹா பரபரப்பு, அந்த பரபரப்பை குவாலிஃபை பண்றது தான் எல்லாமே இங்கே பிரதமா வியக்தியில இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ தஸ்மின் ஜாதே அந்த பிள்ளை பிறந்த சமயத்தில் சரபசம் இதஸ்ததா
பிரதாவிதஸ்ய சரபசம் அவசரத்தோட இதஸ்ததா இங்குமங்கும் பிரதாவிதஸ்ய ஓடுகின்ற பரிஜனஸ்ய வேலைக்காரர்களுடைய சேவகர்களுடைய சரண சத நூற்றுக்கணக்கான காலடி இருக்கோ இல்லையோ, அதனால் சங்கோபித அசைக்கப்பட்ட சலித க்ஷிதிதலஹா, 100 கால்கள் வந்து அப்படியே அசைஞ்சு அவ இங்கேயும் அங்கேயும் ஓடுறா பாருங்கோ. அதாவது சரண 100 சர்வன்ட்ஸ் இருக்கா, அவளுடைய கால்கள் அது வந்து திபு 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 திபுன்னு ஓடுறச்சே உங்களுக்கு அந்த பூமியே அதிர்ற மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு பெரிய பரபரப்பானது ஏற்பட்டது மாளிகையில. ரைட், பாருங்க சார் அபசம், சார் அபசம் அவசரமாக இதஸ்தத இங்கும் அங்கும் பிரதாவிதசிய ஓடுகின்ற பரிஜனசிய சேவகர்களுடைய சரண சத 100 கால்கள்னால் சங்கோப சலித க்ஷிதிதலஹா, 100 கால்கள் ஓடு அப்படியே சங்கோபம்னா நடப்பதால் ஏற்பட்ட சலித க்ஷிதிதலஹா, பூமியில் ஏற்பட்ட ஒரு ஒரு அதிரலோட கூடின அதிமகான் சம்பிரமஹா. அங்க அன்பயம். அடுத்த அட்ஜெக்டிவ் விஸ்பாரியமான அந்தப்புரஜன ஆபரண ஜங்கார மனோகரா. இந்த அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து அவளுடைய கையில வளையலும் அதுவும் வந்து ஒருத்தர் இடிச்சுக்கிறது வேற. அந்த சத்தம் வந்து அவளுடைய அந்த வளையல் சத்தமோ இல்லைன்னா இந்த காலில் இருக்கக்கூடிய கொலுசு சத்தமோ எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. விஸ்பாரியமான பரவுகின்ற அந்தப்புர ஜன அந்தப்புர பெண்களினுடைய ஆபரணத்தின் ஜங்கார அந்த சத்தம், ஜிங் இது சத்தம் வருமோ இல்லையோ அந்த வளையலுடைய ஒரு சத்தம் கலகலான்னு, அந்த ஜங்கார மனோகரா அந்த சத்தத்துடன் அழகாக இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு. அப்புறம் பூர்ணபாத்திர ஆகரண விலுப்பியமான வசனபூஷணா சம்பிரமா. அந்த பரபரப்பு வந்து சத்தம் மாத்திரம் இல்லை, அதுல வந்து என்ன ஆறுதுன்னா எல்லாம் அவாவா பூர்ண பாத்திரம் எடுத்துட்டு போறா, கும்பத்துல ஜலத்தோட எடுத்துட்டு போகிறா, எடுத்துட்டு ஓடுறச்சு அதுல இருந்து ஜலம் இது தெளிம்பி இவா மேலெல்லாம் வசன பூஷண இவா போட்டுட்டு இருக்கிற ஆபரணம் வஸ்திரம் இவைகளெல்லாம் விலுப்பியமானம். விலுப்பியமானம்னா அப்படியே நனைஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம். பூர்ண பாத்திர ஆகரண பூர்ண பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருவதால் விலுப்பியமான நினைக்கப்பட்ட வசன பூஷண வஸ்திரம் பூஷணம் இவைகளை கொண்ட ஒரு பரபரப்பா இருந்தது. இப்படி ஒரு பரபரப்பு திஷ்ட விருத்தி சம்பிரமஹா ஆனந்தத்தினால் ஏற்பட்ட பரபரப்பானது ராஜகுலே அந்த இதுல மாளிகையில் அதிமகான் அபூத்து மிகுதியாக இருந்தது, பெருசா இருந்தது. அனந்தரம் ச மங்கள பட்டக பட்டுஹு பட்டுரவ பட்டுரவ சம்வர்தித்தேன அநேக ஜன சஹஸ்ர கலகல பகுலேன திரிபுவனம் ஆபூரயதா உற்சவ கோலாகலேன ச அந்தப்புராஹ ச பிரகிருதயஹ ச ராஜலோகாஹ ச பாலவிருத்தா நிருதுஹு 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 ஒரே வேர்டு தான் அது, அது அப்படி பிரிச்சு சொன்னேன்னா ஈஸியா சொல்ல முடியும். நிருதுஹுன்னு வரணும் லிட்ல காரம் சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய அந்த பிரஜைகள் உன்மத்தாயிவ அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நன்றுதுகு ஆகோபாலம் நன்றுதுகு எடப்பைய வரையில் எல்லாருமே வந்து அங்க டான்ஸ் ஆடினா அப்படியே ஒரு நாட்டியம் ஆடினா அது சந்தோஷத்தினால பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற அனந்தரம் ச அப்புறமா அந்த அந்த ராஜகுலத்துல இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பை கேட்டு உடனே வந்து நியூஸ் பரவமோ இல்லையோ, அதனால அதுக்கப்புறம்தான் வந்து ஜனங்கள் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடினாங்கிற. ஸோ அனந்தரம் அதுக்கப்புறம் மங்கள படக பட்டு ரவ சம்பர்தித்தேன கலகல பகுலேன திரிபுவனம் ஆபூரயதா கோலாகலேன, இதெல்லாம் வந்து உற்சவ கோலாகலேனக்கு போகிறது ரைட்டா. அந்த உற்சவத்தினுடைய ஒரு சத்தமானது சத்தத்தினால் திரிபுவனம் ஆபூரயதா இந்த 3 உலகத்தையும் அப்படியே என்வலப் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்ப்ரெட் இன் இன் ஆல் த 3 வேர்ல்ட்ஸ் இல்லையா.
மங்கள பட்டக, மங்களகரமான பட்டகப்பட்டு, அந்த பட்டகநாதம், தாரதம்பட்டை எல்லாம் வந்து வாசிப்பாளோல்லி அந்த நல்ல உற்சவ சமயத்தில், அந்த உற்சவ சமயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டகத்வனி, மிருதங்க சத்தம், அதனுடைய சத்த ரவ சம்வர்தித்தேன வளர்க்கப்பட்ட. ஸோ ஜனங்கள்லாம் ஒரு கோலாகலத்தோடு இருக்கா, அந்த சத்தம் வந்து அது இன்னும் ஜாஸ்தி ஆக்கப்பட்டது என்னத்தினாலன்னா அந்த மங்கள பட்டகத்வனியினால இன்னும் ஜாஸ்தி ஆக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ மங்கள பட்டக பட்டு ரவ, பட்டுன்னா நல்ல ஒரு சத்தம், நைஸ். பட்டுங்கிறச்சி ஆக்சுவலி எக்ஸ்பர்ட்னு பேர், இந்த இடத்துல அதை எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. ஏராளமான ஒரு சத்தம் சம்வர்தித்தேன, அந்த சத்தத்தினால் வளர்க்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவது அநேக ஜன சகஸ்ர கலகல பகுலேன, இவ் ஆயிரக்கணக்கான ஜனங்களினுடைய கலகலங்கிற ஒரு சத்தம் பகுளேன, அது ஏராளத்தனத்தினால், உற்சவ கோலாகலேன, அப்படிப்பட்ட அந்த உற்சவம் ஃபெஸ்டிவல் நாய்ஸ், அந்த உற்சவ கோலாகலத்தினால திரிபுவனம் ஆபூரையதா, மூன்று உலகத்தையும் அப்படியே பூர்த்தி செய்யும்படியாக இருக்கக்கூடிய ஒரு உற்சவ சத்தத்தினால், சத்தத்துடன் கூட அப்படின்னு எடுத்துக்கோங்கோ, சத்தத்துடன் கூட ச அந்தப்புராக, அந்தப்புறங்களுடன் கூட, அந்தப்புற ஜனங்களுடன் கூட, அந்தப்புரைஹி சக ச பிரகிருதயஹ, பிரகிருதிபிஹி சக ஜனங்களோடு கூட, ஆர் விலங்குகளோடு கூட, பிரகிருதிங்கிறச்சே உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஜந்துக்களுடன் கூட, ச ராஜலோக், ஆக்சுவலி அது பிரகிருதயஹான இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். அது ஏன் ரெண்டா வந்திருக்குன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. பிரகிருத்தினாலும் பிரஜைகள், பிரஜாகானாலும் பிரஜைகள், ராஜலோகாகவும் பிரஜைகள் இல்ல தான். ராஜலோகாங்கிறச்சே அரச குலங்கள், அங்க அந்த அரசரை சேர்ந்த எல்லா மற்ற சிற்றரசர்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, அவளை சொல்றது அது, ரைட்டா? பிரகிருத்தைகளை நீங்க சொன்ன மாதிரி உயிரினங்களை சேர்த்துக்கலாம், அதாவது உயிரினங்கள், தமிழர் ஆமா சமூகம். அப்படி வேணா எடுத்துக்கலாம் தான் எனக்கு தோன்றது. அதுக்கப்புறம் ச பால விருத்தாக, குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு வயசானவர்கள் வரையில் எல்லாருடன் கூட, ஹர்ஷ நிர்பராக, சந்தோஷத்தினால் பூர்த்தி, சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய பிரஜைகள், உன்மத்தாக இவ பைத்தியம் பிடித்தவர்கள் போல், ஆ கோபாலம் நன்று துகு, ஆ கோபாலம்னா எடப்பயல் வரையில், அது வந்து கிரியா விசேஷணம் அது, ஆ கோபாலம், கோபாலன் வரையில் நன்று துகு டான்ஸ் ஆடினா, நர்த்தனம் செய்தார்கள். பார்த்திவக தூ தனய ஆனன தர்ஷன உற்சவ ஹிருத ஹிருதய அபி திவச வசேன மௌஹூர்த்திக கண உபதிஷ்டே பிரசஸ்தே முகூர்த்தே நிவாரித நிகில பரிஜனஹ சுகநாச சுகநாச த்விதீயஹ. பார்த்திவஸ்து ராஜா, தனய ஆனன தர்ஷன உற்சவ ஹிருத ஹிருதயஹ அபி, தனய ஆனன பிள்ளையினுடைய, பிள்ளையினுடைய முகத்தை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு தர்சனம்ங்கிற ஒரு உற்சவம் இருக்கோ இல்லையோ, அது வந்து அவனுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, அந்த ஃபெஸ்டிவல்னால அப்படியே அது அந்த உற்சவத்தினால ஹிருத ஹிருதயா அப்படி இழுக்கப்பட்ட ஹிருதயத்தை உடையவனாக இருந்த பொழுதிலும் அவன் போகலை, பார்க்கலை. ஏன்னா கரெக்டான ஒரு, இந்த ஜோதிடர்கள்லாம் வந்து ஒரு நாள் குறித்து இந்த முகூர்த்தத்தில் நீ அந்த குழந்தைய பார்க்கணும்னு இருக்கோ இல்லையோ, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஓகேயா, ஸோ தனய ஆனன தர்ஷன உற்சவ ஹிருத ஹிருதயஹ அபி பார்த்திவஹ ராஜா, திவச வசேன மௌஹூர்த்தி கண உபதிஷ்டே பிரசஸ்தே முகூர்த்தே. கரெக்டான ஒரு முகூர்த்தத்தில், மௌஹூர்த்திகம்ங்கிறது முகூர்த்தத்தை சொல்லக்கூடியவா, யாரோ இந்த இவாள்லாம் ஜோதிஷாள்லாம், இந்த ஜோதிஷாலாம் குறிக்கக்கூடிய கண உபதிஷ்ட, அவளால் உபதேசம் செய்யப்பட்ட பிரசஸ்தே முகூர்த்தே, நல்ல முகூர்த்தத்தில், நிவாரித்த நிகில பரிஜனஹா, எல்லா விதமான சேவகர்கள் எல்லாரையும் நிவாரித்த தள்ளிட்டு, தாம் மாத்திரம்
சுகநாச த்விதீயா, சுகநாசரோட கூட இரண்டாவதாக ரெண்டே பேர் மாத்திரம் போய் சுதம் அதர் அபஷ்ய சூதிகா கிரகம் அபஷ்யத்துங்கிறதுல போய் அண்மயமாகணும். ஓகேயா? சூதிகா கிரகம் அபஷ்யத்து அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் அன்வயம் பண்ணிக்கணும். சூதிகா கிரகம்ங்கிறது அந்த இது ப்ரெக்னன்சி குழந்தை பிறக்கிற அந்த ரூம் இருக்கே, அதுக்கு சூதிகா கிரகம்னு பேர். படிக்கிறீங்களா இல்ல நான் படிச்சுட்டுமா? நான் படிக்கிறேன். மணிமய மங்கள கல கலஷ யுகல யுகல அசூன்யேன சந்நிஹித கனகமய ஹலம் ஹல முசல யுகேன வந்தன மாலாந்தர மாலா அந்தராள கட்டித கண்டா இருக்கிறது எல்லாமே துவாரதேசேனங்கிறதுல போய் அன்வயமாகணும். விராஜமானம்னு த்விதீயா விபக்தியில இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு சூதிகா கிரகமுக்கு அட்ஜெக்டிவ். ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து த்விதியால முடியறது, அது எல்லாமே சூதிகா கிரகத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகேயா? ஸோ துவாரதேசேன விராஜமானம் ஒரு அந்த வாசல் வாசற்படி இருக்கோ இல்லையோ, அந்த இடம் வந்து இப்படியே அழகா இருக்கு. அந்த துவாரதேசம்ங்கிறது அது இந்த துவாரதேசேனு திருத்தியால இருக்கிறதுக்கு எல்லாமே இப்போ அண்மை மாறுது. எப்படி? மணிமய மங்கள கலச யுகல அசூன்யேன, அது வந்து சூன்யமாக இல்லாத இருக்கு, விச் மீன்ஸ் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த துவாரதேசத்துல வந்து மங்களகரமான ஒரு கலசம் அங்க இருக்கு. மணிமய ரத்தனத்திலான மங்கள கலச மங்களகரமான கலசம் பானைகள் அந்த யுகல ரெண்டு பானைகள் அங்க இருக்கு. அப்படி அலங்கரிக்கப்பட்ட ஒரு துவாரதேசம். அதுக்கப்புறம் சந்நிஹித கனகமய ஹல முசல யுகேன, அங்க பக்கத்துல வந்து கனகமயம் தங்கமயமான ஹல ஏறு, அதுக்கப்புறம் முசல அந்த முசலம்ங்கிறது ஐ திங்க் ஒலக்க, ஒலக்கையும் ஒரு ஏரும் அங்க சைட்ல தங்கமயமான எப்ப பார்த்தாலும் வச்சிருக்கான் அந்த துவாரதேசத்துல. இதெல்லாம் வந்து நல்ல மங்களத்தை குறிக்கிறதுக்காக உண்டான விஷயங்கள். பிளஸ் ஒரு கண்படாம இருக்கிறதுக்கு குழந்தைக்கோ இல்ல அந்த தாய்க்கோ ஒரு கண்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மங்களகரமான விஷயங்கள் பொருந்தின ஒரு துவாரதேசம் இருந்தது அந்த சூதிகா கிரகத்துக்கு. ஓகே? ஹல முசல யுகேன ஏறு ஒலக்கை இது ரெண்டுமே அங்க இருக்கு. அப்புறம் வந்தன மாலா அந்தராள கட்டித கண்டாகணேன, வந்தன மாலா தோரணம் அந்த துவாரதேசத்துல தோரணம் கட்டியிருக்கு, அந்த தோரணத்தினுடைய அந்தராளம் இடுக்குகள்ல அங்கங்க கேப்ல கட்டித கண்டாகணேன மணிகள் கட்டிருக்கு. ஒரு தோரணம் இருக்கு, தோரணத்தினுடைய அந்தராளம் இடுக்குல அங்கங்க ஸ்பேசஸ்ல கட்டித கட்டப்பட்டிருக்கு. என்னது? கண்டா கணம், மணிகளினுடைய ஒரு கூட்டம் கட்டப்பட்டிருக்கு. அப்படி இப்படி இருக்கக்கூடிய துவாரதேசேன ஒரு துவாரம் அந்த என்ட்ரன்ஸ், அதனால் விராஜமானம் அழகாக இருக்கக்கூடிய சூதிகா கிரகம். அடுத்த உபயத்தகச்ச துவாரபக்ஷகயோஹோ மரியாதா நிபுணேன ஹரித்ரா திரவ விச்சூரண பரிபிஞ்சர அம்பரதாரிணீம் பகவதீம் ஷஷ்டி தேவீம் குர்வதா விநியஸ்த ஆலக்த ஆலக்தக ஆலக்தக பட்டல பாட்டல மத்யம பாகௌ சூரிய சந்திரமச சந்திரமசௌ சந்திரமசோ கட்டப்பட்டிருக்கு சேல சீர கலாப சின்ன சின்னாம் ஆபீத பிஷ்ட
பங்காங்கிதாம். பங்கா அங்கிதாம் வர்தமான பரம்பராம் அஞ்ஞானி ச பிரசவகிருஹம் பிரவசகிருஹ மண்டன மங்களானி சம்பாதயதா புரன் புரந்திரி வர்க்கேன சமாதிஷ்டிதம் சமதிஷ்டிதம். சமதிஷ்டிதம். ஸோ அந்த சூத்திகா கிரகம் அந்த இப்போ இது ரூம் எப்படி இருக்குன்னா, அதாவது அந்த காலத்து லேபர் வார்டு, அது எப்படி இருக்குன்னா புரந்திரி வர்க்கேன சமதிஷ்டிதம். அந்தப்புற ஜனங்கள் ஸ்திரீகளுக்கு புரந்திரி அப்படின்னு பேர். ஸோ புரந்திரி வர்க்கேன அந்த அந்தப்புற ஸ்திரீகளினால் சமதிஷ்டிதம் சூழப்பட்டதாக இருந்தது. அந்த இதுக்குள்ள ரூம்குள்ள நிறைய அந்தப்புற ஜனங்கள் இருந்தா, அந்த அந்தப்புற ஜனங்களுடைய காரியங்கள் தான் இவ்வளவு பெருசுக்கு வர்ணிச்சிருக்கு. ஓகே. உபயதா பக்ஷ துவார பக்ஷகையோகோ உபயதா, அந்த ரெண்டு அந்த துவாரத்தினுடைய ரெண்டு சைடுலையுமே. ஓகே. துவார பக்ஷயோகோ அந்த என்ட்ரன்ஸினுடைய ரெண்டு சைடில் உபயதா மரியாதா நிபுணேன ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு எக்ஸ்பர்டீஸோட அண்ட் அதே சமயத்தில் ஒரு பகுமானத்தோட ஒரு படம் வரையறா கீழே, அதாவது கோலங்கள்னால ரங்கோலியெல்லாம் வரையறா கீழே. ரைட். எதை வச்சுட்டு வரைகிறா அப்படின்னா, ஹரித்ரா திரவ விச்சுரண பரிபிஞ்சர அம்பரதாரிணீம் பகவதீம் ஷஷ்டி தேவியும் குருவதா. அங்கே வந்து ஷஷ்டி தேவிங்கிறது வந்து காளியினுடைய ஒரு ஸ்வரூபம். அந்த காளியினுடைய ஸ்வரூபத்தை அவ வந்து மஞ்சளினுடைய ஒரு திரவம் மஞ்சப்பொடியை வந்து கரைச்சு அந்த கலர்னால அவ வந்து வரையறாளாம். ஓகேயா. அந்த அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வரைஞ்சா அது வந்து இதுன்னு பேரு. குழந்தைக்கு வந்து ஒரு ஆயுள் விருத்திக்காக அதை வரையறதுன்னு பேரு. அதை வரைஞ்சு அதை இது பண்றா, பூஜை பண்றா. ஓகே. அங்க உள்ள சோ இப்ப என்ன பண்றா பாருங்க, ஹரித்ரா திரவ, ஹரித்ரா மஞ்சள் அதனுடைய திரவ ரசம் குழம்பு, அந்த அதனால விச்சுரண வரையப்பட்ட பரிபிஞ்சர அம்ப பரிபிஞ்சர மஞ்சளாக்கப்பட்ட அம்பரதாரிணியும் ஒரு வஸ்திரத்தை கட்டி கொண்டிருக்கும் பகவதியும் ஷஷ்டி தேவியும் காளிஸ்வரூபமான அந்த ஷஷ்டி தேவிங்கிற காளிஸ்வரூபத்தை குருவதா செய்கின்ற. இது தேர்ட் கேஸ்ல முடியறது. இது வந்து குருவதாங்கிறது புரந்திரி வர்க்கேன ஓட போய் அன்வயம், அதுக்கு ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ், அந்த புரந்திரி வர்க்கேனக்கு முதல் அட்ஜெக்டிவ். ரைட்டா. மரியாதை நிபுணேனங்கிறது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் இல்லையா. ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய மரியாதையில் மரியாதைங்கிற ஒரு முறைகளிலெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு ஒரு தேர்ச்சி பெற்ற அந்த அந்தப்புற ஜனங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் ஹரித்ரா திரவ விச்சுரண பரிபிஞ்சர அம்பர பகவதியும் ஷஷ்டி தேவியும் குருவதா, அந்த அம்பாளுடைய உருவத்தை வரைஞ்சின்னு இருக்கா. ரெண்டாவது. மூணாவது என்ன, அந்த அதுக்கு நடுவுல இது வேற போடுறா, சூரியன் சந்திரனை வேற வரையறா. இந்த ஆலக்தகம் நுட்டு பச்சை கலர்ல சூரியன் சந்திரனை வரையறாவா கீழே. ஓகே. விநியஸ்த ஆலக்தக, ஆலக்தகத்தினால் வரையப்பட்ட என்னது ஆலக்தக பட்டல, ஆலக்தகங்கிறது இந்த குழம்பு ஒரு சாக்கட்டி மாதிரி இருக்கும், அதனுடைய அதனால் பாட்டல சிவப்பான மத்தியம பாகம் ஒரு சூரியனுடைய அவுட்லைனை வரைஞ்சு அதுக்கு நடுவுல ஷேப்பா அந்த அல்தாவை வச்சு கலர் பண்ற நம்ம காவி பூசுற மாதிரி. அத விநியஸ்த வைக்கிறார்கள். சூர்யா சந்திரமசௌ ஆபத்னதா வரைகிறார்கள். எப்படி பாருங்க, விநியஸ்த வைக்கப்பட்ட ஆலக்தக பட்டல ஆலக்தகத்தினுடைய கூட்டம், அதனால் சிவப்பாக இருக்கக்கூடிய பாட்டல மத்திய பாகம் நடு பிரதேசத்தை உடைய சூர்யா சந்திரமசௌ சூரியன் சந்திரன் இவைகளை ஆபத்னதா வரைகின்ற புரந்திரி வர்க்கேன சமதிஷ்டிதம். ரைட்டா. மூணாவது ஆயிடுத்து. இப்ப நாலாவது, சந்தன ஜல தவலிதேஷு பித்தி சிகர பாகேஷு பஞ்சராக விசித்திர சேல சீர கலாப சின்னாம் ஆபீத பிஷ்ட பங்காங்கிதாம் வர்தமான பரம்பராம் அஞ்ஞானிச்ச சம்பாதயத்தால போய் அங்க அன்வைக்கணும். ஓகேயா. சம்பாதயதா பௌர் புரந்திரி வர்க்கேன பலவிதமான பிரசவ கிரக மண்டன மங்களானி. பிரசவ கிரகம் எந்த அந்த ரூமுக்கு வந்து என்னென்னலாம் அலங்காரம் பண்ணணுமோ மண்டன,
அந்த மங்களகரமான அலங்காரங்களை சம்பாதயத்தா செய்கிறார்கள். ஓகே, அந்த மங்களகரமான அலங்காரங்கள் என்ன அப்படின்னா, சந்தன ஜலத்தினால தவளிதேஷு வெள்ளையாக்கப்பட்ட பித்தி சிகரபாகேஷு, அந்த பித்தி ஷவரு, ஷவருனுடைய மேல் பகுதி, ஷவருனுடைய மேல் பகுதியை வந்து பூரா வெள்ளையாக்கியிருக்கா. எதனாலன்னா சந்தன ஜலத்தினால அவ வெள்ளையாக்கியிருக்கா. அப்படிப்பட்ட ஷவருகளில் பஞ்சராக அஞ்சு கலர் கொண்ட விசித்திர அழகான சேல சீர, சேல புது அது சேல சீரன புடவை துணி, அதனுடைய கலாபம் சின்ன கலாப சின்னாம், அந்த புடவை துணினால அங்க மேல பார்டர் மாதிரி அவ வந்து தோரண மாதிரி கட்டுறாளோனுமோ. அஞ்சு டிஃப்ரெண்ட் கலர்ல அந்த சந்தனத்தினால பூசின சவத்துல மேல துணியால கட்டுறா ஃபுல்லா. ஓகே, சேல சீர கலாப புடவை துணிகளின் கூட்டத்தினால் சின்னாம் சின்னாம் அது அது அடையாளமிடப்பட்டதாக இருங்கோ, இது ஆபீத பிஷ்ட பங்க அங்கிதாம் ஃபுல்லா அப்படியே மஞ்சள் கலர், அந்த ஓரங்கள் எல்லாம் அந்த மஞ்சள் கலர்னால அப்படியே அந்த பங்க அங்கிதாம் அந்த குழம்புனால அப்படியே கரப்பட்டிருக்கு அந்த புடவைகள் எல்லாம். ஏதோ அந்த காலத்துல ஏதோ ஒரு ரிச்சுவல் போட்டிருக்கு இருக்கணும். வர்த்தமான பரம்பராமன்னு போடுறாரு பாருங்கோ, வர்த்தமான பரம்பரானா அது ஒரு கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்கு போல இருக்கு. வர்த்தமானங்கிறச்சே ஆயுள் வர்தனை செய்வதற்காக என்ன ஒரு இது இருக்கோ, ட்ரெடிஷன் இருக்கோ அதை பண்றா இல்ல. இது ஐ திங்க் இட் இஸ் மிஸ்ஸிங் சம் வேர்டு, ஏன்னா பிஷ்ட அங்கிதாமங்கிறத அப்படியே அறகுறையா நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சின்ஹிதாம் வர்த்தமானக பரம்பராம்னு இருக்கு, வர்த்தமான பரம்பராம் இல்ல, அதெல்லாம் வர்த்தமானக்கன்னா பானைகள், நான் அதை தப்பா சொல்றேன் பாருங்க, பானைகளை வந்து அது மேல துணியை கட்டி அதுக்கு அந்த இது வந்து எங்கன்னா பாருங்க, சந்தன ஜலேஷு பித்திஷு அந்த அந்த ஷவர்கள்ல பானைய வைக்கிறா. ஓகே, வர்த்தமானக பரம்பராம் பானையை சம்பாதயதா அங்க அன்வைக்கணும். ஓகே, அந்த ஏராளமான பானைகள் இருக்கு, அந்த பானையெல்லாம் வந்து பஞ்சராக விசித்திர சேல சீர கலாப சின்னிதாம் துணி, புடவை துணி, இப்ப அஞ்சு விதமான பலவிதமான துணிகள்னால புடவை துணியினால அதை வந்து அப்படியே சின்னமிடப்படுறது. ஸோ அங்க வந்து சுத்தி வச்சிருக்கா. அதுக்கும் மேல ஆபீத கொஞ்சம் மஞ்சள் கலர்னால, இப்ப நம்ம கலசம் சுத்தி வைக்கிறது இல்லையா, அந்த த்ரெட்டை போட்டு சுத்தி மஞ்சள் பொடியை போட்டு அந்த கலரை பண்ணலையா நம்ம, அதை தான் இங்க வந்து ஆபீத பிஷ்டாதக பங்க அங்கிதாம். பிஷ்டாதகம்ங்கிறச்சு அந்த குழம்பு, ஒரு ஒரு சிறுமஞ்சள் குழம்பு வந்து போட்டு அதை அப்படியே மொழுகி வச்சிருக்கா மேல எல்லாம். அங்கிதாம்னு அங்க வந்து சின்னமிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வர்த்தமானக பானைகளின் பரம்பராம் வரிசையை மேலும் அந்யானிச்ச மற்ற சூதிகா கிரக பிரசவ ரூமுக்கு ஏத்தா மாதிரி இருக்கக்கூடிய மண்டன அலங்கார பொருள்களான மங்களானி மங்களகரமான பொருள்களை சம்பாதையதா சேகரித்து கொண்டிருக்கக்கூடிய புரந்திரி வர்க்கேன அந்தப்புர ஜனங்களினால் சமதிஷ்டிதம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சூதிகா கிரகம் வந்துதான். திருப்பி சொல்லணுமா, சரியா இருக்கா? ஓகே, ஆடு, ஒரு வயசான ஆடை வந்து நன்னா அலங்காரம் பண்ணி அங்க வச்சிருக்காளாம். கண்டிப்பா பலிக்கா தான் இருக்கணும் இல்ல? உபத்வார அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துல சம்யத்தை கட்டப்பட்டிருக்கு, ஒரு ஒரு வயசான ஆடு ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு, அந்த ஆட்டுக்கு பலவிதமான அலங்காரத்தை பண்ணி வச்சிருக்கா. விவித கந்த குசும நல்ல வாசனை புஷ்பங்களினால ஆன ஒரு மாலா அலங்கிருத்தம், மாலையினால அலங்கரிக்கப்பட்ட ஜரச்சாகம் கிழ ஆடு ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு துவாரத்துல. அத்யன முக்கர முக்கர த்விஜ கண விப்ரகீரியமான சாந்தி
உதகலவம். சாந்தி ஜலம் அவ வந்து தெளிப்பாளோ இல்லையோ, பிராமணர்லாம் ஏதோ அத்தியன அத்தியனம் செய்வதனால், ஆர் வேத வேதத்தினுடைய வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் சொல்றதுனால, முகர எப்போ பார்த்தாலும் நாய்ஸியா இருக்கக்கூடிய அந்த த்விஜ கண பிராமணர்களினால் விப்ரகீரியமான தெளிக்கப்படுகின்ற சாந்தி உதக லவம், அந்த சாந்தி ஜலம் அவ வந்து தெளிக்கிறாளோ இல்லையோ, அந்த புண்ணியாக வச்சனத்துக்காக உண்டான அந்த ஜலத்தை தெளிக்கக்கூடிய ஒரு சூதிகா கிரகத்துக்கு போனார் நாஞ்சார். அநேக விருத்த அங்கனா ஆரப்த சூதிகா மங்கள கீதிகா மனோகரம். பலவிதமா விருத்த அங்கனா, வயசான பெண்கள்லாம் அங்க இருக்கா, சுத்தி உக்காந்துட்டு இருக்கா அந்த ரூம்ல, அவள்னால ஆரப்த ஆரம்பிக்கப்பட்ட சூதிகா மங்கள கீதிகா, இந்த பிரசவ நேரத்துக்கு இதுவா இருக்கக்கூடிய உகந்த பாட்டுக்களை, அழகான பாட்டுக்கள், மனோகரமான பாட்டுக்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்க. அவிச்சின்ன பட்டியமான நாராயண நாம சஹஸ்ரம் சூதிகா கிரகம் அபஷ்யத் அம்பஹ பாவகம் ச ஸ்பிருஷ்ட்வா விவேஷ. அவிச்சின்ன இடைவெளி இல்லாமல் ஒரு தொடர்ச்சியா படிக்கப்படுகின்ற நாராயண நாம சஹஸ்ரம், நாராயணனுடைய 1000 நாமாக்கள் வந்து கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய அந்த சூதிகா கிரகம் அபஷ்யத்து, அந்த அந்த பிரசவ ரூமை பார்த்தார், அறையை பார்த்தார். அதுக்கப்புறம் அதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், ஜலத்தையும் நெருப்பையும் தொட்டுட்டு நுழைஞ்சார் சுத்திக்கு. அந்த குழந்தைக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சுத்திக்கு அம்பகா ஜலம், பாவகம் நெருப்பு, இவைகளை ஸ்பிருஷ்டுவா தொட்டு விட்டு விவேஷ என்டர் பண்ணார். என்ன அந்த காலத்திலேயே சானிடேஷன் பத்தல. அஃப்கோர்ஸ் பிரவிஷ்ய ச பிரசவ பரீட்சாம் பரீட்சாம பரீட்சாம பாண்டுமூர்த்தே உத்சங்கதம் விலாசவத்யாஹ உத்சங்ககதம் உத்சங்கதம் ரெண்டு கா வரணும், ஒண்ணு மிஸ் பண்றேன். உத்சங்ககதம் கரெக்ட், உத்சங்ககதம் விலாசவத்யாஹ ஸ்வப்ரபா சமு சமு சமுதய சமுதய ஸ்வப்ரபா சமுதய உபஹத கர்ப்பகிரக பிரதீப பிரபம். இது எல்லாமே வந்து எங்க போய் முடியறதுனா, ஒரு 4 லைன் கீழே பார்த்தேன்னா, ஆஹ்லாத ஹேதும் ஆத்மஜம் ததர்ஷ, தன்னுடைய குழந்தைய அவர் பார்த்தார், அந்த குழந்தை எப்படி இருந்தா, பிரவிஷ்யச்ச இந்த சூதிகா கிரகத்துக்குள்ள நுழைஞ்சு பிரசவ பரீட்சாம பாண்டுமூர்த்தேகே விலாசவத்தியாக உத்சங்ககதம், இந்த த்விதீயா விபக்தியில இருக்கிறதெல்லாம் ஆத்மஜம் ததர்ஷல போய் அன்வைக்கணும். ஓகே, ஆத்மஜம்க்கு போறது அட்ஜெக்டிவா. ஸோ விலாசவதியினுடைய உத்சங்க மடியில் கதம் இருக்கக்கூடிய ஆத்மஜம் பிள்ளையை பார்த்தார். அந்த விலாசவதி எப்படி இருந்தா, பிரசவ பரீட்சாம பிரசவத்தினால் அப்படியே பரீட்சாம வாடி பாண்டுமூர்த்தேகே வெளிர்ந்த ஒரு சரீரத்தை உடையவள், ஸ்வரூபத்தை உடையவளான விலாசவத்தியாக, விலாசவதியினுடைய உத்சங்ககதம் மடியில் இருக்கக்கூடியவனும், அதுக்கப்புறம் ஸ்வப்ரபா சமுதய உபகத கர்ப்பகிரக பிரதீப பிரபம், அந்த கர்ப்பகிரகத்துல வந்து எக்கச்சக்கமா வந்து விளக்குகளை ஏத்தி வச்சிருக்கான், அந்த விளக்குனுடைய பிரகாசத்தை எல்லாத்தையும் இவன் அப்படியே போக்கிட்டானாம் தன்னுடைய பிரகாசத்தினால. அந்த குழந்தை அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோட இருந்தான் இந்த சந்திராபீடம். ஸ்வப்ரபா தன்னுடைய பிரபையினால் பிரகாசத்தினால் பிரகாசத்தினுடைய கூட்டத்தினால் சமுதையேன உபகத தோக்கடிக்கப்பட்ட கர்ப்பகிரக பிரதீப பிரபம், கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரதீப விளக்குகளின் பிரபா பிரகாசம், அதை உடைய அந்த குழந்தையை பார்த்தார். அப்பரித்யக்த கர்ப்ப ராகத்வாத் உதய பரிபாட்டல மண்டலம் இவ ச விதாரம் சவிதாரம் சவிதாரம். சூரியனை போல இருந்தான் பாக்குறதுக்கு,
எப்படின்னா அபரித்யக்த கர்ப்பராகத்வாது, கர்ப்பத்தில் இருந்தப்போ என்ன ஒரு நல்ல கலர் இருந்ததோ ஷேப் இருந்ததோ அது இன்னும் குறையல, அதனால அது அபரித்யக்த கர்ப்பராகத்வாது. கர்ப்பவாசம் இருந்ததுனால சூரியனை பார்க்காத என்ன ஒரு கலர் இருந்ததோ அந்த குழந்தைக்கு, அந்த கலர்னால அந்த வர்ணத்தினால் சவிதாரம் இவ சூரியனை போல இருந்தான் பார்க்கறதுக்கு. சூரியன் எப்படி உதய பரிபாடல மண்டலம் சவிதாரம் இவ, உதயமாகிற சமயத்துல சூரியன் எப்படி ஷேப்பா இருப்பானோ அது போல இவனும் ஷேப்பா இருந்தான் இந்த குழந்தையும். அப்பர சந்தியா லோகித பிம்பமிவ சந்திரமசம். அபரசந்தியா, இந்த சாயம் சந்தியா இருக்கோ இல்லையோ, அந்த சமயத்துல சூரியன் வந்து சூரியனுடைய கிரணங்கள் அரைகுறையா இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகிற சமயத்துல சந்திரன் உதயமாச்சுன்னு எப்படி ஒரு ஷேப்பு கலர் தட்டுமோ அந்த ஒரு சந்திரனை போல இருந்தானா அந்த குழந்தை. ஸோ அபரசந்தியா கடைசியில இந்த சாயம் சந்தியாவில் ஆலோகித பிம்பம் இவ, ஷேப்பாக்கப்பட்ட சந்திரபிம்பத்தை போல், சந்திரமசம் பிம்பம் இவ சந்திரனுடைய ஒரு கலையை போல் இருந்தான். வித்ரூம கிசலய தலைஹி இவ பால் பால ஆதபம் பாலா தபச்சேதேஹ சேதைஹி பாலா தபச்சேதைஹி இவ பத்மராக ரஷ்மிபிஹி இவ ரசித அவயவம். அப்படியே அவனுடைய அவயவங்கள்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாம் அப்படியே பத்மராக கல்லுனால செய்யப்பட்டதா இருக்கான் பார்க்கறதுக்கு. அப்படி சேப்பா இருந்தது அந்த குழந்தை. வித்ரும கிசலய தலைகி இவ, வித்ரும பவழம் இல்லையா, இந்த கோரல், கோரலுடைய ஒரு அந்த வித்ரும பவழத்தின் கிசலய தலைகி தளிர்களினால் போல் பால ஆதபச்சேதைகி, இளம் சூரியனுடைய ஒரு சேதங்கிறச்சு, ஐ திங்க் இட் இஸ் கலர் நினைக்கிறேன், கண்டம் கண்டம் சாரி, ஒரு இளம் சூரியனுடைய ஒரு கண்டங்கள் போல் இருக்க அந்த கண்டங்களை எடுத்து பவழத்தினுடைய தளிர்களை எடுத்து இளம் சூரியனுடைய ஒரு கண்டங்களை எடுத்து பத்மராக ரஷ்மிபிகி இவ பத்மராக கல்லினுடைய காந்தியினால் போல் விரச்சித அவயவம், அவனுடைய ரச்சித அவயவம் அவனுடைய அங்கங்கள் நிர்மாணம் பண்ண மாதிரி இருக்கான். இது பவழத்தினுடைய தளிர்கள்னால செய்யப்பட்டது போல், அல்லது இது இளம் சூரியனுடைய சேதைகி கண்டங்களினால் போல், அல்லது பத்மராக ரஷ்மிபிகி இவ பத்மராக கல்லனுடைய காந்தியினால் நிர்மிதம் அங்கம் இவ. உத்பாசமானைஹி சகஜ உத்பாசமானைஹி சகஜ பூஷணம். உத்பாசமானைஹி சகஜ பூஷணைஹி இவ மகாபுருஷ லட்சணைஹி உபேதம் ஆஹ்லாத ஹேதும் ஆத்மஜம் ததர்ஷ. சகஜபூஷணைஹி உத்பாசமானைஹி இவ மகாபுருஷ லட்சணைஹி உபேதம், மகாபுருஷனுடைய லட்சணங்களோட கூடினவனாக இருந்தான். அது எப்படின்னா சகஜபூஷணைஹி உத்பாசமானைஹி இவ, சகஜமா ஒரு ஆபரணங்கள் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அவனை பார்க்கறதுக்கு. அப்படியே மகாபுருஷ லட்சணங்கள் அவனுக்கு ஆபரணங்கள் மாதிரி இருந்ததான். அப்படிப்பட்ட அந்த குழந்தைய பார்த்தார். ஆஹ்லாத ஹேதும் சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை ஆத்மஜம் ததர்ஷ தன்னுடைய பிள்ளையை பார்த்தான். நகைகள் போல் ஒளி வீசும் மகாபுருஷ லட்சணம். ஆமா, சகஜ பூஷணம் அதாவது நேச்சுரல் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குமோ இல்லையோ, இந்த இது மாதிரி நம்ம இதுல சொல்லுவாரு அது என்ன, இன்ட்ரின்சிக் பியூட்டி அந்த மாதிரி, அது வந்து ஒரு ஒரு நேச்சுரலா ஒரு ஆர்னமெண்ட் இருக்கிற மாதிரி. அந்த கிமிவகி மண்டனானாம் மண்டனம் நாக்ருதீனாம், கிமிவகி மதுராணாம் மண்டனம் நாக்ருதீனாம்னு சகுந்தலாவை பத்தி சொல்றச்சே, எல்லாமே அவளுக்கு வந்து என்னவோ ஆர்னமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். விகத நிமேஷ நிச்சல பக்ஷ்மணா சக்ஷுஷா பிபன் இவ மனோரத சஹஸ்ர பிராப்த தர்ஷனம் சஸ் ஸ்பிருஹம் ஈக்ஷமானஹ தனய ஆனனம் முமுதே.
தனயானனம் ஈக்ஷமானஹா முமுதே, தனயானனம் ஈக்ஷமானஹா, பிள்ளையனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறவராக முமுதே சந்தோஷமடைந்தார். எப்படி விகத நிமேஷா, விகத நிமேஷ கஞ்சிமிட்டாமல் நிச்சல பக்ஷ்மணா, அப்படியே அந்த யமைகள் வந்து நிச்சலமாக இருக்கக்கூடிய சக்ஷுஷா கண்ணினால் பிபன்னு இவன் அப்படியே குடிக்கிற மாதிரி. அப்படி என்ன அவனுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆசைகள் மனோரதத்தினுடைய ஒரு பலன் இந்த குழந்தை, ரைட்? அதுதான் சொல்றார், மனோரத சஹஸ்ர பிராப்த தர்சனம், ஆயிரக்கணக்கான மனோரதங்களினால் ஏற்பட்ட ஒரு ஒரு தர்சனம் இது. அப்படி சஸ்பிருகம் ஒரு ஆசையோட ஈக்ஷமான தனை ஆனனம் பிள்ளையோட குழந்தையை சஸ்பிருகம் ஒரு ஆசையோட ஈக்ஷமானஹா பார்த்து கொண்டு முமுதே சந்தோஷப்பட்டார். கிருதகிருத்தியம் ச ஆத்மானம் மேனே, தன்னை வந்து கிருதகிருத்தியம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. தட் இஸ் பிளெஸ்ட், ஹி கன்சிடர்ட் ஹிம்செல்ஃப் எஸ் பிளெஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட், அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு நினைச்சார் அவர். சம்ருத்த மனோரத சுகநாசக தூஷணைஹி ஷணைஹி அங்க பிரத்தியங்க அந்யஸ்ய நிரூபயங்கானி அஸ்ய நிரூபயன் சனைஹி அங்க பிரத்தியங்கானி பிரத்தியங்கானி அஸ்ய நிரூபயன் பிரீத்தி விஸ்தாரித லோச்சனஹ பூமி பாலம் அவாதீத். சுகநாசர் என்ன பண்ணார், சமிருத்த மனோரதா, அவருக்கும் வந்து அவருடைய மனோரதங்களும் சமிருத்தம் சக்சஸ் சித்தி அடைஞ்சவரான இந்த சுகநாசரும் மெதுவாக அந்த குழந்தைய ஒவ்வொரு அங்கமாக பார்த்து சனைஹி சனைஹி அங்க பிரத்யங்கானி ஒவ்வொரு அங்கங்களையும் எல்லா விதமான பாட்சியும் அப்படியே அஸ்ய அந்த குழந்தையினுடைய அங்கங்களை பார்த்து விட்டு நிரூபயன்னு அப்படின்னா உற்று பார்த்துன்னு அர்த்தம். பிரீத்தி விஸ்தாரித, பிரீத்தின்னா இந்த இடத்துல சந்தோஷம் அண்ட் ஒரு ஒரு இது வேற, சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி, அந்த திருப்தியினால் அப்படியே விஸ்தாரித லோச்சனகா பூரிச்சு போன ஒரு கண்களை உடையவர் பூமிபாலம் அவாதித்து ராஜாவிடம் கூறினார். அது அங்கஸ்ய அங்க அங்கானி அஸ்ய நிரூபயன் என்ன சொன்னார், அது அங்க பிரத்யங்கானி அங்கங்களை, பிரத்யங்கம்னா அந்த லிம்ஸ் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே, அங்கம் பிரத்யங்கம் அது ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கணும். அது அது அங்க அனுகத அங்கம் பிரத்யங்கம், அங்கங்கள்ங்கிறது லிம்ஸ் கை காலு ரெண்டும், பிரத்யங்கம்ங்கிறது அதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய கர்ண நாசிகா அக்ஷி இதெல்லாம் வந்து பிரத்யங்கம்னு பேரு. ஒரு பெரிய அங்கத்தோட கனெக்ட் ஆகி மற்ற அங்கங்கள் இருக்கோ இல்லையோ அந்த கனெக்டட் அங்கங்களுக்கெல்லாம் பிரத்யங்கம்னு பேரு. இப்படி அங்க பிரத்யங்கானி அஸ்ய இந்த குழந்தையினுடைய அங்க பிரத்யங்கானி நிரூபயன்னு உற்று பார்த்து பிரீத்தி விஸ்தாரித லோச்சனஹா திருப்தியினால அப்படியே மலர்ந்த கண்களை உடையவரான சுகநாசகா பூமிபாலம் அவாதீத்து ராஜாவிடம் கூறினார். கூறினார் தேவ பஷ்ய பஷ்ய அஸ்ய குமாரஸ்ய கர்ம சம்பீடன வசாத் அபரிஸ்புட அவயவ சோபஸ்யா அபி மகாத்மியம் ஆவிர்பவந்தி ஆவிர்பாவயந்தி சக்கரவர்த்தி சின்னானி. அவனுடைய கையை காலில் எல்லாம் வந்து சக்கரவர்த்தி சின்னங்கள் தெரியறது. கர்ப்பாசம் செஞ்ச பொழுதிலும் அந்த செஞ்சத்தினால அந்த இதெல்லாம் இன்னும் ஃபுல்லா வரல, அப்படியே மடங்கி மடங்கி இருக்கு கையிலையும் காலிலையும், இருந்தாலும் அந்த சக்கரவர்த்தி லட்சணங்கள்லாம் படிச்சுன்னு தெரியறது பாருங்கோ அப்படிங்கிறார் தேவ. பஷ்ய பஷ்ய பாரு பாரு ஹசிய குமாரஸ்ய அந்த குழந்தையினுடைய கர்ப்ப சம்பீடன வசாத்து கர்ப்பத்தில் அப்படியே இடுக்கின்றிருந்த வசத்தினால அந்த காரணத்தினால அபரிஸ்புட இது வெளிப்படையாக இல்லாமல் இருக்கக்கூடிய அவயவ சோபஸ்ய அங்கத்தினுடைய அழகு வெளிப்படையா இல்லாட்டாலும் கிளியரா தெரியாட்டாலும் சக்கரவர்த்தி சின்னானி அஸ்ய மகாத்மியம் ஆவிர் பவந்தி, சக்கரவர்த்தி சின்னங்கள் இருக்கே அது இவன் பெரிய இவனுடைய கிரேட்னஸ் தெரிவிக்கிறது, இவன் பெரிய பர்சனாலிட்டியை காமிக்கிறது நமக்கு. ததாஹி அஸ்ய சந்தியா அம்சுஹு அம்சு ரக்த பாலசசி கலாகாரே லலாட்டப்பட்டு நளின நாள பங்க
தந்து தன்வீய ஊர்னா தன்வீயம் ஊர்ணா பரிஸ்புரதி. அந்த லலாட்டப்பட்டே நெத்திப்பட்டேல ரெண்டு புருவத்துக்கு நடுவுல அந்த ஊர்னா அந்த கோடுங்கிறது இருக்கு அவருக்கு தெரியறது பாருங்கிறார். அஸ்ய இவனுடைய லலாட்டப்பட்டே நெத்திப்பட்டையில், அந்த நெத்திப்பட்டை எப்படி இருக்கு, சந்தியா அம்சு, சந்தியா காலத்து கிரணங்கள், அந்த சந்தியாவனுடைய கிரணங்கள், அதனால் ரத்த ஷேப்பான பால சசிகலா ஆகாரே, இளம் சந்திரனுடைய ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த லலாட்டப்பட்டம், என்ன அந்த சந்திரகலா இருக்கோ இல்லையோ அது மாதிரி அப்படியே கிரசன்ட் மூன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெத்திப்பட்டையில் நளின நாள பங்க தந்து தன்வி இயம் ஊர்ணா பரிஸ்புரதி. அப்படி பிரிச்சுக்கணும், அதை இயம் ஊர்ணா இந்த கோடு இருக்கே அந்த நெத்தி புருவ சேர்க்கை கோடு அது வந்து நளின நாள தாமரையினுடைய நாளம், அந்த தாமரை தண்டு பங்க தந்து அதை உடைச்சா உள்ளுக்குள்ள ஒரு த்ரெட் இருக்குமே அந்த த்ரெட்டு போல இருக்கான், ஒரு உடஞ்ச தாமரை தண்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த நாரை போல இருக்கக்கூடிய அந்த ஊர்ணாவை பாரு இப்பவே தெரியறதுங்கிற. ரத்த உத்பல கலி கலிகா லோஹித தலௌ பகவத விஷ்டரஸ்ரவச விஷ்டரஷ அதான் கரெக்ட் தான், விஷ்டரஸ்ரவசஹ. விஷ்டரஸ்ரவசஹ சங்கச்சக்கரசின்னௌ பிரசஸ்தலேகாலாஞ்சிதௌ கரௌ ஏஷஹ ச துந்துபே துந்துபேஹே இவ அதிகம்பீரஹ ஸ்வரயோகஹ அஸ்ய ருததஹ ஸ்ருயதே இதி. ரத்தோத்பல கலிகா லோஹித தலௌ, இது சங்கச்சக்கரம் சின்னம் தெரியறது பார்க்கறதுக்கு அப்படியே மகாவிஷ்ணு மாதிரி இருக்கா. விஷ்டரஸ்ரவசகாங்கிறது விஷ்ணுவுக்கு ஒரு இது, விஷ்டரங்கிறச்சு ரொம்ப ஒரு ஒரு மெல்லிய காதுகளை உடையவர்னு அர்த்தம், ஸ்ரவசுன கர்ணம், அந்த காது வந்து ரொம்ப விஷ்டரம்னு கிருஷம்னு அர்த்தம், மெல் அழகான மெல்லிய காதை உடையவர். ஓகேயா, இல்லை கரெக்டாக பார்க்குறேன், விஷ்டரன்னா விஷ்டர ஸ்ரவசகாங்கிறதுக்கு மெல்லிய கிருஷம் ஸ்ரவசி கர்ணௌ யஸ்ய அப்படின்னு போட்டிருக்கார். அஸ்வத்த மரம் அப்படின்னு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு, விஷ்டரே அஸ்வத்த விருட்சே ஸ்ரூயதே நித்யம் அப்படின்னு அஸ்வத்த மரத்தில் அவரோட பேர் கேட்கறது தான் தினம், அதனால அதுக்கு விஷ்டரஸ்ரவசகான்னு அவருக்கு இன்னொரு பேர், விஷ்டரஸ்ரவஸ் அப்படின்னு அவருக்கு பேர். ஓகே, விஷ்ணுவனுடைய இரண்டு கைகளைப் போல் இருக்கின்றன அந்த சங்கு சக்கர சின்னத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட கை. ஓகேயா, சங்க சக்கர சின்னம், சங்க சக்கர சின்னம் பிரசஸ்த லேகா லாஞ்சிதௌ, அந்த கையில் இருக்கக்கூடிய ரேகா கோடுகளினால் லாஞ்சிதௌ அடையாளமிடப்பட்ட கரௌ கைகள் இவைகள் யாரை போல இருக்கு, பகவதா விஷ்டரஸ்ரவசா இவ கரௌ, விஷ்ணுவனுடைய கைகளை போல் இருக்கு. எப்படி இருக்கு அந்த கை, ரத்தோத்பல வெள்ள தாமர அந்த மொட்டு கலிகா அதனால் லோகித தலௌ, அந்த வெள்ள தாமரை மொட்டினுடைய ஒரு செவப்பு எப்படி இருக்குமோ அந்த செவப்பை கொண்டதாக ஒரு கரதலம் கை பிரதேசம் இருக்கு, அப்பேற்பட்ட கைகள் இந்த குழந்தைக்கு இருக்கு பாரு. ஏஷஹாச்ச ருததா ஸ்ரூயதே அஸ்ய ருததா ஏஷஹா ஸ்வரயோகா அஸ்ய ருததா ஸ்ரூயதே, ருததா அஸ்ய அழுகின்ற இவனுடைய ஸ்வரயோகா ஸ்ரூயதே, காது அந்த ஸ்வரம் கேட்கறது எது போல இருக்குன்னா துந்துபேகே இவ அதிகம்பீரஹா, துந்துபிய போல அப்படியே பயங்கர கம்பீரமான இவனுடைய ஸ்வரமானது கேட்க முடியறது. ஏஷகாங்கிறது இந்த ஸ்வர யோகாக்கு போகிறது. ஸோ ருததஹ அஸ்ய ஆறாவது விபக்தி அஸ்யாக்கு, அழுகின்ற இந்த குழந்தையினுடைய அதி கம்பீரஹா ரொம்ப கம்பீரமான
ஏஷகா இந்த துந்துபேகே இவ பேரி நாதத்தினுடைய ஒரு சத்தத்தை போல் கேட்கிறது ஒரு ஸ்வரம். அவனுடைய பிச் அப்படி இருக்கான், நல்ல கணீர்னு வந்து வெங்கல குரல்ல இருக்கு போல இருக்கு. வனன்னா இருக்கு, அந்த குழந்தை அழறிச்சு அவனுடைய ஸ்வரம் நல்ல கம்பீரமா இருக்கு, நல்லா கேக்குறது அப்படி.